ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி அரங்கத்தீவி சார்பாக நான் உங்கள் மேனகா நம்ம ஓங்காரக்குடியில் ஆசான பார்க்க பல்வேறு ஊர்களில் இருந்து மக்கள் வந்துட்டு இருக்காங்க இப்போ நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க அவர்களோட அனுபவத்தை வாங்க கேட்டு வணக்கம்க்கா வணக்கம் உங்க பேரு நீங்க எங்கேருந்து வரீங்கன்னு நேயர்களுக்கு சொல்லுங்கக்கா வடிவு செல்வி நான் திருவச்சூர்ல அப்பா கூட இருக்குமோ திருவச்சூர் இப்போ வனாரப்பேட்டையில் இருக்கேன் சரிங்கக்கா நீங்க ஓங்காரக்குடியில் இருக்க எப்படி வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஓங்காரக் முதன் முதலாக யார் மூலமா அறிமுகமாச்சுங்க அப்பா இருபத்தைந்து ஆடுகளாம் வந்தாங்க

ஜாப் விட்டுட்டு டீச்சிங் ஜாப் போயிட்டு இருந்தேன் அப்புறம் எப்பயும் போல ஐயாவை வந்து நான் எப்படி பாப்பேன்னா அப்பா கூட எப்பயும் அடிக்கடி வந்து வந்து பாப்பேன் அப்பா என்ன சொல்றாங்க எப்படி சாமி கும்பிட சொல்றாங்களோ அதை அப்படியே பின்பற்றி எல்லாமே செய்வோம் எங்களுக்கு அப்பா சொன்ன மாதிரி கைலாஷ் ஐயா சொல்றது விளக்கு பூஜையில வரும்போது அவரு சொல்லி கொடுத்த விதம் இப்படி சாமி கும்பிடுங்க என்ன மாதிரி சொல்லணும்னு அவர் சொல்லி கொடுத்தது அப்பா கூட சேர்ந்து சாமி கும்பிடும் நான் என்ன இருக்கணும் அதே வழியில சாமி கும்பிடுறேன் என் பொண்ணுக்கும் அதே மாதிரி சொல்லி கொடுக்குறேன் எங்களுக்கு திருமணமாகி ஆகி ஐந்து ஆண்டுகளா குழந்தை இல்ல ஐயாவை வந்து வந்து பார்ப்போம் வந்து பார்க்கும்போது அவரு இந்த மாதிரி சஷ்டி விரதம் இருங்க அப்படின்னு சொல்லுவாரு இல்லைன்னா வியாழக்கிழமை ஒருவே காலையில டீ மட்டும் குடிச்சிட்டு சாயங்காலம் அந்த விரதத்தை முடிச்சு சாப்பிட்டு சொல்லி ஐயா சொல்லுவாரு இந்த மாதிரி நீங்க இருங்க ஆனா தான பண்ணணும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நீங்க இத்தனை மூட்டை இருபத்தஞ்சு மூட அரிசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நானும் சரினு சொல்லி அதே மாதிரி இருந்தேன் அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு போங்க இந்த பதிகம் படிங்க அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்பா சொல்வாரு இது எல்லாமே போற்றி தொகுப்புல இருக்கு அத படிங்க அது இல்லைன்னா கோலர் பதிகம்ல இருக்கு அது ரெண்டுமே நீ படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க காலையில சாயங்காலம் அத படிச்சுட்டே இருந்தேன் அதுல எங்களுக்கு பாப்பா கிடைச்சாங்க இப்ப திருப்பி அவகிட்ட நான் அதேதான் தான் அதுதான் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு எவ்வளவு தூரம் அப்பா சொல்லி கொடுத்தாங்களோ அது அவளுக்கு நான் சொல்ல நான் படிக்கும் போது சித்தர் போட்டுக்க சொல்லுவேன் இல்லைன்னா அவையார அப்புறமா எப்பயும் காப்பான கருவுரா டெய்லி போ முன்னாடி அதை சொல்லிட்டு தான் தான் விபூதி போவா இதை மட்டும் கரெக்டா காலையில ஈவினிங் ஃபாலோ பண்றேன் சரிங்க அக்கா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நல்ல விதமாவே நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குங்க சரிங்கக்கா நீங்க வந்து உங்கார குடியில் ஆசான பற்றி உங்க உறவினர்கள்ட்ட சொல்லிருக்கீங்களா நண்பர்கள் மத்தியில சொல்லியிருக்கீங்களா நண்பர்கிட்ட என்னோட சர்க்கிள் எப்படி அப்படின்னா கொஞ்சம் அதிகமா என்னோட சொந்தக்காரங்களும் சரி இவங்களும் சரி அதிகமா அசைவம் விரும்பி சாப்பிடுறவங்க அவங்களால இத நம்ப அந்த அளவுக்கு நம்புறதுக்கோ ஏத்துக்கறதுக்கோ முடியல என்னால எங்க ஹஸ்பண்ட வரைக்கும் ரொம்ப நல்லா மாத்த முடிஞ்சது அவர் இப்ப வர தொடங்கிட்டு இருக்கிறாரு அவர் ஓரளவுக்கு மாறிட்டு இருக்கிறாரு ஹஸ்பண்ட் மட்டும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல மத்தபடி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் ஓரளவுக்கு பட்டினத்தோர் கோயில் வரைக்கும் வருவாங்க இன்னும் ஐயாவுக்கு பிரபலப்படுத்துற அளவுக்கு எனக்கு அப்பா மாதிரி திறமை இல்ல நான் அப்பாவோட சேர்ந்து ஞானத்திருவடி குடுத்திருக்கேன் ஸ்கூல்ல விளக்கு பூஜைனா எல்லாருக்கும் பேப்பர்ஸ் அதெல்லாம் கொடுத்து இந்த மாதிரி நடக்குது வாங்கன்னு சொல்லி சொல்லிருக்கேன் அப்பா அளவுக்கு எனக்கு அத பத்தி பெருசா பேசி பிரபலம் பண்ண தெரியல உம் சரிங்கக்கா நீங்க வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்பா கூட சேர்ந்து பண்ணுவோம் சரிங்கக்கா நீங்க பண்ணக்கூடிய அன்னதானமும் மென்மேலே உயரணும்னு நாங்க உங்க இருக்கக்கூடிய அசந்தை கேட்டுக்கிறோங்க்கா உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க்கா தேங்க்யூ